லங்காஸ்ரீயின் செய்தி சுருக்கம். காணாமலாக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் பிரஹித் எக்னோலியோடவின் கடத்தலுடன் கருணா, பிள்ளையான், மகிந்த ராஜபக்ஷ ஆகிய மூவருக்கும் தொடர்பு இருப்பதாக பிரஹித் எக்னோலியோடவின் மனைவி சந்தியா எக்னோலிகட தெரிவித்துள்ளார். சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் மட்டக்களப்பில் நியாய பயணம் எனும் துணிப்பொருளில் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இன்று 340வது நாளை எட்டியுள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் விரைவில் தீர்வு காண வேண்டுமென இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் வரிக்கொள்கைக்கு எதிரான போராட்டம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஆரம்பித்திருந்த பணிப்புறக்கணிப்பு தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்தது. தமிழர் மரபுரிமையை பாதுகாப்போம் எனும் துணைப்பொருளில் அண்மை காலமாக தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்று வரும் மரபுரிமை மற்றும் தொல்லியல் அடக்குமுறைகளை கண்டித்து ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்ட அடையாள உண்ணாவிரத போராட்டமானது இன்று காலை 9:30 நல்லை ஆதீனம் ஒன்றலில் ஆரம்பமாகி மாலை 3:30 நிறைவுற்றது. தமிழ் மக்கள் சார்ந்த தேசிய சக்திகள், சமய சமூக தன்னார்வ அமைப்புகள் என பலதரப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கடந்த 1948 தமிழ் மக்கள் வேறுபாடுகளை களைத்து ஓர் இனமாக தமது விடுதலை பயணத்தை மேற்கொண்டிருந்ததாகவும், ஆனால் தற்போது தமிழர்களை மத ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிளவுபடுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அன்னை பூபதியின் 35வது ஆண்டு நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஊர்தி பவனியானது இன்று நல்லூரில் அமைந்துள்ள தியாகி திலீபனின் நினைவிடத்திலிருந்து ஆரம்பித்தது. கடந்த 2 கொரோனா தொற்றுடைய நோயாளிகள் ஆன்டிஜென் பரிசோதனை மூலம் இனம் காணப்பட்டு வருவதாக யாழ்ப்பாண வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் யமுனநந்தன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழர் மரபுரிமைகளை அளிக்கும் செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எனவும், இந்த பிரச்சினைகளுக்கு உலக ரீதியில் தீர்வு வழங்கப்படாவிட்டால் சர்வதேசத்தை நாடுவோம் என ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழர் மரபுரிமைகள் அளிக்கப்படுவதற்கு எதிராக அடையாள உண்ணாவிரத போராட்டம் நல்லூரில் நல்லை ஆதினம் முன்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நாட்டில் அரிசி, சீனி மற்றும் பருப்பு போன்றவற்றின் விலைகள் உயர்வடையும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்கள் உயர்வடைவதனால் இவ்வாறு பொருட்களின் விலைகள் உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவுக்கு உள்ளக பொறிமுறைக்கு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஆதரவளித்தே ஆக வேண்டும். இதை எதிர்க்கும் கருத்துக்கள் தொடர்பில் நான் அலட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை உருவாக்குவதற்கான சட்டவரைவு மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை உள்ளக பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கொழும்பு ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் நேற்றைய தினம் அதிக வருமானம் கிடைத்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தகவல் வெளியிட்டுள்ளார். இதற்கமைய 35 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை விடுமுறை குறித்து பரவி வரும் தகவல் தொடர்பில் கல்வி அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது. நாளை அரசு பாடசாலை விடுமுறை வழங்கப்பட்டு அதற்கு பதிலாக வேறொரு திகதியில் கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என தகவல் ஒன்று பகிரப்படுகிறது. அனைத்து அரசு நிறுவனங்களையும் பொது நிறுவனங்கள் தொடர்பான குழு அல்லது கோப் குழுவின் முன்னிலையில் அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார். அதன்படி 420 அரசு நிறுவனங்களை கோப் குழு முன்னழைக்க தீர்மானித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள குறிக்கட்டுவான் துறைமுகத்தில் அரச மரக்கன்று ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அரச மரம் இருக்கும் இடமெங்கும் புத்தர் வந்து குடியேறுவதால் வருங்காலத்தில் இங்கு ஒரு புத்தர் சிலை வைப்பதற்கான முன்னேற்பாடாக இருக்குமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க திரை சேரி தவறியதால் உள்ளூராட்சி தேர்தல் குறித்து நீதித்துறையே முடிவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலுக்கான திகதி நிச்சயமற்ற நிலையில் இருக்கும் அதேவேளை தம்மால் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையாளர் நேற்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நைனாதீவு நாகபூஷணி அம்மனை குறிக்கும் நாகபூஷணி அம்மனின் திருவுருவ சிலையை அகற்றுவதற்கு போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். நீதிமன்றத்தின் கட்டளையென யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் ஒப்பமிடப்பட்ட அறிவித்தல் உருவச்சிலைக்கு அருகாமையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இலங்கையின் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனிடம் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. பைடன் நிர்வாகம் இலங்கை மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக இருந்தால் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெளிவான செய்தியை அனுப்ப வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை கூறியுள்ளது.
முட்டை விலை குறித்து முடிவை எடுப்பதற்காக செயற்குழு மற்றும் சிறிய மற்றும் பெரிய அளவிலான முட்டை உற்பத்தியாளர்களின் பிரதிநிதிகள் இன்று பிற்பகல் 2 மணிக்கு கூடி தீர்மானித்துள்ளனர். விலையை தொடர்ந்தும் பேணுவது அல்லது குறைப்பது குறித்து இக்கலந்துரையாடலில் முடிவு செய்யப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நைனாதீவு நாகபூஷணி அம்மனின் சிலையை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பார்வையிட்டார். பண்ணை பகுதியில் நேற்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்றுவிட்டு குறித்த சிலையை அமைச்சர் பார்வையிட்டார். இது தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் இணையதளத்துக்கு பிரவேசிக்கவும். லங்காஸ்ரீயின் செய்திச் சுருக்கம்.